ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். நாம வந்து இன்னைக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வீடியோ, ஆமா சப்ஸ்கிரைபர் வெயிட் லாஸ் டயட் பிளான் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. அதுல கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா அவங்க பிக்சர்ஸ் இன்னும் வந்து அப்டேட் பண்றேன். அவங்க பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் தான் வந்து அப்டேட் பண்றேன். இவங்க மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான பேர் வெயிட் லாஸ் வந்து பண்ணிருக்கீங்க. நம்ம சேனல் இருக்க வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் எனக்கு இந்த வெயிட் லாஸ் எல்லாம் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற கன்ஃபியூஷன் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இவங்க நாலு பேர் வந்து என்கிட்ட பர்சனலா ரொம்ப நாள் என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து என்கிட்ட வந்து சாட் பண்ணிட்டே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட பிஃபோர் ஆஃப்டர் எனக்கு வந்து ஷேர் பண்ணும்போது நான் அவங்க கிட்ட வந்து கேட்டிருந்தேன், நீங்க வந்து உங்களோட ஃபுல் டயட் பிளான் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ உங்களுக்கு அதுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து நிற்கும். உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் டிப், இந்த வெயிட் லாஸ் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்படி வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், அடாப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்களே எப்படி பர்சனலான வெயிட் லாஸ் டயட் பிளான் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லி நான் அவங்க ஷேர் கேட்டிருந்தேன். உங்களோட வெயிட் லாஸ் டயட் பிளான் கொடுங்க, நான் நம்ம சப்ஸ்கிரைபரோட ஷேர் பண்ண உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அவங்கள ஃபாலோ பண்ணதை டீட்டெயில்டா எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. ஸோ அதோட பிக்சர்ஸ் நான் போட போறேன், அதே மாதிரி அதை நான் நீட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நாலு பேரோட வெயிட் லாஸ் டயட் பிளான், வெயிட் லாஸ் ஸ்டோரியுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்ல. ஒவ்வொரு வீடியோல நம்ம ஒவ்வொரு ஆர்டரா வந்து பார்க்க போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இவரோட வெயிட் லாஸ் டயட் பிளான் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரி ஓகே, இவர் எனக்கு வந்து என்ன டயட் பிளான் ஃபாலோ பண்ணாரு அப்படின்றத எனக்கு நீட்டா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல பிக்சர் எடுத்து வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தா நான் கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப சூப்பரான சப்ஸ்கிரைபர், அவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு. நான் சொன்ன உடனே அவரே நீட்டா எழுதி எனக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தா பாருங்க, பிக்சர் கூட அனுப்புறேன். ஸோ அதெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு நீட்டா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி வர போறேன். ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான டயட் பிளான் நம்ம சேனல்ல வச்சுதான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம சேனலோட ஹாட் வாட்டர் தெரபி, நம்ம சேனலோட டர்மரிக் டீ, நம்ம சேனலோட நிறைய பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் ரெசிபிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் வெயிட் லாஸ் வந்து பண்ணிருக்காரு. அதை வந்து அவர் அவரோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து ஷெட்யூல் பண்ணிருக்காரு. இதை நீங்க உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க இப்ப அந்த டயட் பிளான் கூட போயிடலாம். ஓகே, அவர் ஃபாலோ பண்ண டயட் பிளான் அப்படியே நான் இப்ப வந்து அப்படியே எழுதி வச்சிருக்கேன். ஸோ அப்பதான் எனக்கு வந்து மறக்காம இருக்கும் ரைட்டா. ஸோ உங்க கூட அப்ப ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு சென்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் கூட நான் இப்ப அப்படியே நமக்கு வந்து போட்டுட்டே வரேன். ஸோ அவர் இப்ப எப்படி ஃபாலோ பண்ணிருக்கான்றத அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே அந்த டயட் பிளான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். ஓகே, அவர் யூஸ்வலா வந்து இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சிருவாரு. ஸோ இயர்லி மார்னிங் காலையில எழுந்திரிச்ச உடனே 2 glass ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிருக்காரு. ஹாட் வாட்டர் வந்து நல்ல டீ காஃபி இருக்கலாம் அந்த அளவு சூடா குடிச்சிருக்காரு. ஸோ ஹாட் வாட்டர் தெரபி நம்ம சேனல்ல சொல்லியிருக்க ஹாட் வாட்டர் தெரபி வந்து அவரோட டயட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ எழுந்திரிச்சுடனே காலையில எழுந்திரிச்சுடனே ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர் 2 glass அதாவது 500 ml வந்து குடிச்சிடணும். நல்லா ஹாட்டா இருக்கணும், லைக் டீ காஃபி குடிப்பாங்க அந்த அளவுக்கான ஹாட்டா இருக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது 6 o'clock. ஓகே, இது வந்து ஏர்லி மார்னிங் அவர் எந்திரிச்ச உடனே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது 6 o'clock. ஸோ அவர் வந்து ரொம்ப வேகமா எந்திரிக்கிற பர்சன், ரொம்ப ஏர்லி எந்திரிக்கிற பர்சன், அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து அந்த மாதிரிதான் இருக்குது. ஸோ 6 o'clock வந்து அவர் சோக்குடு ஃபெனிக்ரிக் சீட், அதாவது முந்தின நாள் நைட்டே வந்து அவரு வெந்தயம் வந்து தண்ணியில வந்து ஊறப்பட்டு வச்சிருவாரு. வெந்தயம் ஊறப்பட்டதா அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சுனவே காலை 6 மணிக்கு அந்த வெந்தய தண்ணி வந்து குடிக்கிறாரு. நம்ம வெந்தய தண்ணி எப்படி குடிக்கிறனால நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியா இருக்கும். பொதுவாகவே நம்ம வெயிட் லாஸ் டயட்ல இருக்கும்போது நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இஞ்சி சாப்பிடுவோம், மஞ்சள் சாப்பிடுவோம், அதுக்கடுத்தது நம்ம வெயிட் லாஸ்க்காக நம்ம எடுக்கிற எல்லா பொருளுமே உடம்போட சூடைதான் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வெந்தய தண்ணி எல்லாம் குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்க சூடை வந்து தணிக்கும், அதனால உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகாம இருக்கும். சோ காலையில 6 மணிக்கு கரெக்டா வெந்தய தண்ணி வந்து குடிக்கிறாரு. ஸோ குடிக்கணும் அப்படின்னா நம்ம முந்தின நாள் நைட்டே கரெக்டாக நீங்கள் ரெகுலராக நீங்கள் வெந்தயத்தை வந்து 1 spoon வெந்தயத்தை 1 glass தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதை காலையில் எழுந்திரிச்சுமே குடிங்க. ஹாட் வாட்டர் குடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிங்க. இப்போ ஹாட் வாட்டர் காலையில் எழுந்திரிச்சுமே குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 45 minutes கழிச்சு இந்த வெந்தய தண்ணி வந்து குடிங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது அவர் பண்ணுறது வந்து 10 to 15 minutes வரைக்கும் நல்ல எக்ஸசைஸ் வந்து பண்ணுறாரு. நம்ம சேனல் நிறைய எக்ஸசைஸ் வீடியோ போட்டிருக்கோம், அதில் நீங்கள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த எக்ஸசைஸ் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். ஸோ அதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஓகே. அதுக்கு அடுத்தது 7 o'clock. 7 o'clock அவர் வந்து மொத்தம் வந்து 3 எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது டெய்லியில் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று டர்மரிக் டீ எடுப்பாரு, அப்படி இல்லாட்டினா பிளாக் காஃபி எடுப்பாரு, அப்படி இல்லாட்டினா கறி லீவ்ஸ் வந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகே, டர்மரிக் டீ நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட வீடியோ லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதுக்கடுத்து பிளாக் காஃபி நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் காஃபி எப்படி குடிக்கணுன்றதுக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கறி லீஃப் எதுக்காக சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஹேர் லாஸ் ஆகாம இருக்கும். நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது ஹேர் லாஸ் ஆகும். ஸோ அப்ப நீங்க வெந்தயம், கறி லீவ்ஸ், பாதாம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகாம இருக்கும். ஸோ அதனால இதை வந்து ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒரு நாளைக்கு டர்மரிக் டீ எடுத்தாருன்னா ஒரு நாளைக்கு பிளாக் காஃபி எடுத்திருக்காரு, ஒரு நாளைக்கு வந்து கறி லீவ்ஸ் வந்து சாப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டுருக்காரு காலை 7 o'clock. அதுக்கு அடுத்தது 9 o'clock வந்து 5 to 6 பாதாம் வந்து சாப்பிட்டுருக்காரு. முந்த நாள் நைட்டே வந்து பாதாம் வந்து சோக் பண்ணி வச்சிருங்க, தண்ணியில வந்து ஊறப்பட்டு வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சோடனே பாதாம் வந்து மேலே இருக்க தோலை மட்டும் உரிச்சுட்டு அந்த சோக் பண்ண நைட்டு ஃபுல்லா ஊறின பாதாம அப்படியே சாப்பிடுங்க. 5 to 6 பாதாம் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்தது திருப்பி 9:30 ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் வந்து குடிக்கிறாரு. ஸோ ஹாட் வாட்டர் தெரப்பி நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களோட டயட்டை நீங்க வந்து எப்பப்பெல்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வே தான், நம்ம ஹாட் வாட்டர் தெரப்பி நம்ம எப்படி நம்ம டயட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது 11 o'clock பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவர் எடுக்கிற ஃபுட் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல இருந்து ரெஃபரன்ஸ் தான் வந்து எடுத்திருக்காரு. நம்ம சேனல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி முருங்கா ஊத்தாப்பம் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அது வந்து முருங்கைக்கீரை பிளஸ் நார்மல் தோசை மாவுலையும் பண்ணி காமிச்சிருப்போம், அது மாதிரி மில்லட்ஸ் மாவுலையும் பண்ணி காமிச்சிருப்போம். அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து தரேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இவர் வந்து சேம் அந்த முருங்கை ஊத்தாப்பம்ல வந்து தோசை மாவுக்கு பதிலாக, தோசை அரிசி மாவுக்கு பதிலாக இவர் வந்து ராகி மாவை அதுல வந்து ஆட் பண்ணியிருக்காரு. அதை ஆட் பண்ணி முருங்கை ஊத்தாப்பம், முருங்கை ராகி ஊத்தாப்பம் வந்து சாப்பிடுறாரு, அது சாப்பிடுறாரு. அப்படி இல்லாட்டினா 3 boiled eggs வந்து சாப்பிடுறாரு. அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று நம்ம ஒரே இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நம்ம போர் அடிச்சிடும் ரைட்டா. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று இந்த மாதிரி பிரிச்சிருக்காரு. ஸோ ஒரு நாள் வந்து முருங்கை ராகி ஊத்தாப்பம், ஒரு நாள் வந்து 3 boiled egg. 3 boiled eggல உங்களுக்கு வெறும் எக் ஒயிட் மட்டும் தான் சாப்பிட்டுருக்காரு. அப்படி இல்லை உங்களுக்கு 3 boiled eggல உங்களுக்கு எக் ஒயிட் மட்டும் சாப்பிட கஷ்டமா இருக்கு அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு அதில் நீங்க வெறும் எக் ஒயிட்டை மட்டும் உடச்சு ஊத்தி அதை அப்படியே புரிச்சி மாதிரி சாப்பிட்டீங்கனாலும் இன்னும் டேஸ்டா இருக்கும். ஸோ அப்படியே சாப்பிட்டுருக்காரு. ஸோ அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ராகி புட்டு, ராகி தோசை, அதுக்கடுத்த ஹை ப்ரோட்டீன் தோசை, கடலை மாவு தோசை நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம், வெஜ் ஆம்லெட் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாமே நம்ம சேனலோட ரெஃபரன்ஸ் வீடியோ தான். இந்த ஹெல்தி வெயிட் லாஸ் ரெசிபிஸோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், கட்டாயமா போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஒரு சில நாள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நார்மலா வீட்டுல என்ன சமைக்கிறாங்களோ அதையே வந்து சாப்பிட்டுருக்காரு. தோசை, இட்லி அது வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்னா அது வந்து கெட்ட உணவுலாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ், வீக்லி டுவைஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ தோசை, சப்பாத்தி, அதுக்கடுத்தது இட்லி, இதெல்லாமே அதாவது நார்மல் அரிசி மாவுல செஞ்சது டெய்லி சாப்பிட்டாதான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து என்ன சொல்றது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. டெய்லி சாப்பிட்டா ஒரே ஃபுட்டை சாப்பிட்டா தான் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காம போயிடும். வீக்லி ஒன்ஸ் டுவைஸ் சாப்பிட்றதுனால ஒண்ணுமே ஆகவே ஆகாது, நீங்க கண்டிப்பா அது சாப்பிடலாம். அதுக்கடுத்து வெஜ் சாலட். வெஜ் சாலட் எதை போட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெள்ளை சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸ், கார்ன், கேபேஜ், குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணிருக்காரு. ப்ரோட்டீன்காக வெள்ளை சுண்டல் ஆட் பண்ணி ஒரு சாலடும் ப்ரிப்பேர் பண்ணி அதையும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாமே அவரோட பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன். அவரோட வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கும்போது அவரோட பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் இந்த ஏதாச்சும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வந்து சாப்பிட்டு வந்திருக்காரு. ஓகே, அதுக்கடுத்தது 12:45 ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து குடிச்சிருக்காரு, ஹாட் வாட்டர் தான் குடிச்சிருக்காரு. அவரோட தொடர்ச்சியா 2 glass ஹாட் வாட்டர் தொடர்ச்சியா குடிக்க முடியலன்னு சொல்லி 12:45 ஒரு கிளாஸ் வாட்டர் ஹாட் வாட்டர் குடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து திருப்பி 1 o'clock திருப்பி ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிருக்காரு. அதுக்கடுத்தது 2:30 வந்து அவரோட லஞ்ச் டைம், ஆஃப்டர்நூன் 2:30 லஞ்சுக்கு அவர் என்ன சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரால் வந்து ரைஸ் சாப்பிடாம இருக்கிறது எனக்கு கஷ்டம் ப்ரோ, ஸோ அதனால நான் கண்டிப்பா ரைஸ் வந்து எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து 1 cup ரைஸ் டெய்லி ஆஃப்டர்நூன் எடுத்திருக்காரு, அதோட சுத்த நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுருக்காரு. நம்ம எப்பயுமே நம்ம ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ரைஸ் கம்மியா எடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துனா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பாலைக்கீரை வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு பாருங்க, லஞ்சில் முக்காவாசி அவர் எப்பவுமே பாலைக்கீரை ரொம்ப அதிகமா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒயிட் ரைஸ் தொலைச்ச 7 நாளுமே சாப்பிடாம இன்னைக்கு நான் ஒரு நாள் நேரத்தை சாப்பிடணும் அப்படின்னா மில்லட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் எல்லாம் எடுத்துக்குவாராம். அது வந்து எப்படி எடுப்பாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் மாதிரி எடுப்பாரு. ஸோ அந்த வெயிட் லாஸ் ரெசிபிஸுமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. ப்ரௌன் ரைஸ்ல எப்படி சாம்பார் சாதம் செய்யறது, மில்லட் ரைஸ்ல எப்படி சாம்பார் சாதம் செய்யறதுன்ற வீடியோ நான் உங்களுக்கு தரேன்.
ஸோ லஞ்சுக்கு அவர் எடுத்துகிட்டு வந்த ரொட்டீன் இன்றது தான். ஓகே, அதுக்கடுத்தது 4:00 வந்து திருப்பி ஒரு கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிட்டு வந்திருக்காரு. அதுக்கடுத்து 4 to 5 வந்து அவர் வந்து வாக்கிங் வந்து போயிருக்காரு. 4 to 5 வாக்கிங் ஒரு 1/2 hour வாக்கிங் போயிருக்காரு. அதே மாதிரி இந்த டைத்துல வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸும் வந்து சாப்பிட்டிருக்காரு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவரோட ரொட்டீன் என்னென்ன சாப்பிட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் சாப்பிட்டிருக்காரு, அப்படி இல்லாட்டின்னா கொஞ்சம் நட்ஸ் வந்து எடுத்திருக்காரு, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இந்த மாதிரி, அக்ரூட் இந்த மாதிரி நட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஃப்ரூட்ஸ் அல்லாட்டி நட்ஸ் இந்த மாதிரி காம்பினேஷன்ல எடுத்திருந்திருக்காரு. ஓகே, அதுக்கடுத்தது 5:30 அகைன் ஹாட் வாட்டர் தரசி 1 glass ஆஃப் ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிருக்காரு. 7 அவரோட டின்னர் டைம். டின்னருக்கு வந்து நம்ம யூஸ்வலாவே ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் ஃபுட்டாக சாப்பிடணும். அதே மாதிரி லிக்விட் ஃபுட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா டின்னருக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி டின்னர் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப லேட்டாக சாப்பிடக்கூடாது நம்ம வெயிட் லாஸ் ஜெர்னியில் இருக்கும்போது. ஸோ டின்னர் கரெக்டாக 7 சாப்பிட்ருக்காரு. அதே மாதிரி லிக்விட் ஃபுட் சூப் ஐட்டமாக பார்த்து டின்னருக்கு வந்து எடுத்திருக்காரு. சூப் ஐட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் செஞ்ச சூப்பு, ஓட்ஸில் செஞ்ச சூப்பு, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம சேனலில் இது இதை வச்சு நம்ம வெயிட் லாஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம், அதை தான் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவர் வந்து டின்னருக்கு வந்து சாப்பிட்ருக்காரு. ரெண்டு சூப் ஐட்டம் வந்து எடுத்திருக்காரு. அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி டின்னர் ஏர்லியாகவும் சாப்பிடணும், லிக்விட் ஐட்டமாக லைட் ஃபுட்டாக சாப்பிடணும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது 7:30 டின்னர் முடிச்சுட்டு டர்மரிக் டீ வந்து குடிச்சிருக்காரு, மஞ்சள் டீ வந்து குடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து 9:00 வந்து திருப்பி ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அவரோட டே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. அவர் எண்ட் ஆஃப் த டே அதுக்கடுத்து நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வந்து போயிடறாரு. திருப்பி நெக்ஸ்ட் டேயும் திருப்பி இதே இந்த ரொட்டீன் அப்படி ஃபாலோ பண்ணிட்டே வராரு, இதே டயட் பிளான் தான் ஃபாலோ பண்ணிட்டே வராரு. ஸோ இதுதான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்த டயட் பிளான். ஸோ அவரோட பிஃபோர் ஆஃப்டர் பாருங்க எவ்வளோ சூப்பரான டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த டயட் பிளான் ரொம்ப ரொம்ப பக்கா. இதில் எதுக்கு நான் உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, ப்ரோ நீங்கள் ஒரு வீடியோவில் இது சொல்கிறீங்க, ஒரு வீடியோ அதான் எப்படி ப்ரோ நான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஹாட் வாட்டர் தெரப்பியும் உங்கள் டயட் பிளான் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். இந்த வெயிட் லாஸ் டயட் வெயிட் லாஸ் ரெசிபிஸை உங்களோட டயட் பிளான் இந்த மாதிரிலாம் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு இதை நீங்கள் வந்து காப்பி கொண்டு வரணும். ஸோ டர்மரிக் டீ அந்த மாதிரி தான் கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான விதம். ஸோ இது வந்து இந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டயட் பிளான் வந்து போடணும். இது வந்து ஒரு பெஸ்ட் டயட் பிளான். இது நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் வந்து போடுங்க, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படி ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இதுதான் சாப்பிட போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஆப்ஷன்லாம் சாப்பிட போகிறோம், டின்னரில் இந்த ஆப்ஷன்லாம் சாப்பிட போகிறோம், லஞ்சில் இப்படிலாம் சாப்பிடலாம், ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கி போடுங்க. போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சோம், சரி இதுதான் நம்மளோட வெயிட் லாஸ் டயட் பிளான், நம்ம சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சேனல் போட்டிருக்க வெயிட் லாஸ் ரெஃபரன்ஸ் வீடியோஸை வச்சு நீங்களாவே உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக டயட் பிளான் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு பர்சனல் ட்ரைனிங் எடுத்து அவங்ககிட்ட டயட் ஷர்ட் வாங்குறதுக்காக பல காசுகளை பே பண்ணி தேவையில்லாமல் ஒரு காசு வந்து வின் பண்ணாதீங்க. நீங்களே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கான கஸ்டமைஸ்டு டயட் பிளான் நீங்களே உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு எஃபெக்டிவாக தெரியும், உங்க லைஃப்ல எப்படி இருக்கணும் உங்களுக்கு தான் தெரியும். வேற ஒருத்தவங்க மட்டும் நீங்க சொல்லி நீங்க டயட் பிளான் வாங்குறதை காட்டும். இன்னைக்கு நம்ம இவரோட வெயிட் லாஸ் டயட் பிளான் பார்த்தோம். இன்னொரு நாள் நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபரோட வெயிட் லாஸ் டயட் பிளான் வந்து பார்ப்போம். உங்களோட வெயிட் லாஸ் டயட் பிளானும் நம்ம சேனல் வரணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மறக்காம பிங் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும்